தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க புதிய பணியாளர்கள் என மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் அண்மை காலமாக மாடுகள் முட்டி பொதுமக்கள் அவதிவுற்று வருகிறார்கள். இந்த நிலையில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க புதிய பணியாளர்கள் நியமனம் என மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், விரிவான விவரம். சென்னையில் சென்னை மாநகராட்சி பல்வேறு தீர்மானங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறது. முக்கியமாக சமீபத்தில் பெரிதாக பாதிப்பு பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சாலையில் மாடு முட்டி காயங்கள் பலருக்கும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இதை கட்டுப்படுத்துவதில் சென்னை மாநகராட்சி முக்கிய பணியாக இருக்கிறது. அந்த பணியில் இதற்கு முன்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலத்தில் மட்டும் மாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மண்டலத்தில் மட்டும் பணியாளர்கள் வந்து அமர்த்தப்பட்டிருந்தார்கள். தற்போது சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலத்திற்கும் தலா 5 பணியாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சாலையில் சுற்றி திரியும் மாடுகளை பிடிப்பதற்காக இந்த பணியாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கான தீர்மானங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான தீர்மானங்களாக பார்க்கப்படுகிறது. அதே போல சாலையில் தெருநாய்கள் வந்து சுற்றி திரிந்து பொதுமக்களையும் சிரிப்பிலையும் கடிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. எனவே அதை கட்டுப்படுத்துவதற்காகவும் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்வதற்கும் அந்த கருத்தடை செய்த பிறகு அந்த தெருநாயை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை கொண்டு வருவதற்கான அந்த மாமன்ற உறுப்பினர்களும் சென்னை மாநகராட்சியுடைய மேயர் துணை மேயருடன் அந்த மன்றத்தில் பேசக்கூடிய முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமாக இது வந்து இந்த 2 விஷயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியுது. மேலும் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல கிட்டத்தட்ட இந்த வருடம் எண்ணிக்கை வந்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எண்ணிக்கை வந்து அதிகரித்திருக்கிறது. அதற்கு ஏற்றது போல முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை நியமிப்பதற்கான தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தற்போது வந்து 400க்கும் மேற்பட்ட முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை இருந்தாலும் முதல்கட்டமாக 183 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க சென்னை மாநகராட்சி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது. மாசம் 15,000-18,000 ரூபாய் வந்து அவர்களுக்கு ஊதியமாக வழங்கவும் திட்டங்களும் திட்டத்திற்கு அதுக்கான நிதியை ஒதுக்க சென்னை மாநகராட்சி தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்கிறது. இப்படி முக்கியமான தீர்மானங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு முன்பாக சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய வார்டு வாரியாக குப்பைகளை எடுப்பதற்காக தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக 6 வார்டு வரியாக வந்து பிரித்து கொடுக்கப்பட்டது. மேலும் கூடுதலாக 5வது வார்டும் 6வது வார்டும் தற்போது வந்து குப்பைகள் எடுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. அது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்ப மின் கட்டணத்தை தொழில் நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய மின்திறனுக்கு ஏற்ப ஊதிய அந்த மின் கட்டணத்தை உயர்த்த பரிசீலனை செய்து அதற்கான தீர்மானங்கள் வந்து முக்கியமாக கொண்டு வரப்படுகிறது. இப்படி பல்வேறு தீர்மானங்களை இந்த மாமன்றத்தில் இன்று கொண்டு வரப்படுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விக்னேஷ் ஆனந்தன், சென்னை மாநகராட்சியின் சார்பாக பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமாக சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க பணியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5 பணியாளர்கள் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. இதற்காக அவங்களுக்கான பணி என்பது எப்போது அவங்க வந்து அமல்படுத்தப்படுவாங்க, எப்போ அவங்க வந்து சாலைகளில் சென்று அந்த பணியில ஈடுபடுவாங்க? குறிப்பாக தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு பணியாளர்கள் நியமனம் பெறுவது பரிசீலனையில் இருக்கும். பணியாளர்கள் நியமனம் செய்த பிறகு உடனடியாக அவர்கள் வந்து பணியில் தொடர்கள். அவர்கள் அந்த பணி நியமிப்பது அதற்கான ஆட்களை தேர்வு செய்வது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவு ஏற்படும். அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இந்த பணிகள் வந்து விரைவில் தொடங்கப்படும். அதுக்கான தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்த சட்ட ரீதியான அதற்கான என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு விரைவில் அதற்கான பணிகள் வந்து தொடங்கும். விக்னேஷ் அனந்தன், ஏற்கனவே சாலைகளில் சுற்றித் தெரியும் மாடுகளை பிடித்து அபராதம் விதிக்கக்கூடிய அந்த பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. அதோட சேர்த்து இது பண்ணுவாங்களா? இதுக்காக தனியா நிதி ஒதுக்கப்படுமா? போ இதற்கு முன்பாகவே சமீபத்தில் சட்டமன்றத்தில் துறையுடைய அமைச்சர் கே நேரு அவர்கள் முதல் தடவை பிடித்தால் 5,000 ரூபாயும் 2வது தடவை பிடித்தால் 10,000 ரூபாயும் 3வது தடவை ஒரு மாடு சாலையை சுற்றித் திரிந்து மாட்டை பிடித்தால் அந்த மாடு ஏலம் விடப்படும் என்று இதற்கு முன்பாகவே சட்டமன்றத்தில் அவர் வந்து கூறியிருக்கார். அதை மையமாக வைத்து தற்போது அதற்கு ஏற்றது போல பணியாளர்கள் நியமித்து முதல் கட்டமாக பிடிக்க வேண்டும், அதே பிடித்து அவதாரம் வசூல் செய்வதற்கும், 2வது கட்டமாக பிடித்து அவதாரம் வசூல் செய்வதும், மாட்டை ஏலம் விடுவதற்கும் இப்படி குறிப்பிட்ட பணிகளை திட்டமிட்டு சென்னை மாநகராட்சி ஒரு பிளான் திட்டமிட்டு இருக்கிறது. அந்த பணிகளை செய்வதற்கு ஆட்களை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நியமனம் செய்யப்பட்ட பிறகு அதற்கான ஆட்கள் தேர்வு செய்து அதற்கு முன் நடைமுறை பின்பற்றப்படும். முதல் கட்டமாக தற்போது இந்த பணியாளர் நியமிக்கான பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.